காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக காவிரி கரையோர மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து அதிக அளவு உபரி நீர் விடுவிக்கப்படுவதால் மேட்டூர் மற்றும் ஒகேனக்கல் பகுதிக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120.13 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 181,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் 180,000 கனஅடி நீர் விடுவிக்கப்படுகிறது. கால்வாய் பாசனத்திற்கு 500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரையோர மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வசித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே பவானியில் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள குடியிருப்பு பகுதிகளை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி நேரில் பார்வையிட்டார். வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து அவர்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆற்றங்கரையோர பகுதிகளில் நீர்மட்டம் உயர்வு தொடர்பாக காவல் வருவாய்த்துறை உள்ளிட்டோர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், கொக்கராயன்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் சந்தித்து தேவையான உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் 200,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் சின்னாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையினால் சாலைகளில் விழுந்துள்ள மரங்களை அகற்றும் பணியை அமைச்சர் கே ராமச்சந்திரன் பார்வையிட்டார். பொதுமக்களுக்கு இடையூறு விரைவில் மரங்களை அகற்றுமாறு அவர் அறிவுறுத்தினார். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் உள்ள மக்களை சந்தித்து நிவாரணப் பொருட்களை அமைச்சர் வழங்கினார்.